பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது. சுட சுட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க. ரெண்டு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 4 பட்டை, 6 கிராம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ. இத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ காய்கறி பார்க்கலாங்க. கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கறங்க. ஊற வச்ச பச்சை பட்டாணி 1 கப், ரெண்டு பெரிய வெங்காயம் நேட்ட பக்கல நறுக்குனது, 6 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 கைப்பிடி புதினாங்க, 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கறங்க, 400 கிராம் வரும், 1/2 கிலோ அளவுக்கு காய்கறி எடுத்துக்கிறேன். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு 1/2 கப் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். 1 பட்டை, 1 கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். 1 பிரிஞ்சி இலை சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணுங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாங்க. கேரட் போட்டிருக்கேன், பீன்ஸ் போட்டிருக்கேன், பச்சை பட்டாணி போட்டாச்சுங்க, உருளைக்கிழங்கு போட்டாச்சுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. காய்கறிலாம் எண்ணெயில் வதங்குறப்ப தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்குறேங்க அரிசி, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டுங்க குக்கரை மூடி வச்சிடலாங்க. 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்த்தோம்னா சூடான சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடியாக இருக்குதுங்க. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.